வணங்க. இந்தியாவில் ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பேடிஎம்க்கு வந்து ஒரு சில சர்வீசஸ்க்கு பேன் பண்ணியிருக்கிறாங்க. அது சம்மந்தமாக பேடிஎம்மோட சிஇஓ விஜய் சேகர் சர்மா வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. முன்னே பேடிஎம் அப்படிங்கிறது ஒரு தனிநபருடைய கம்பெனி கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பேக்ரவுண்டில் பிளாக் ராக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது இலுமினாட்டிசம். அது போலவே வந்து 197 அப்படிங்கிற கம்பெனி தான் வந்து பேக்ரவுண்ட்லேருந்து பேடிஎம் ரன் பண்ணிகிட்ருக்குது. இதை முன்னே தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. சிஇஓ பேடிஎம்மோட சிஇஓ வந்து ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த மாதிரி வந்து பல்வேறு சோதனைகளை தாண்டி தான் நாங்கள்லாம் வந்திருக்கிறோம், இதை வந்து நாங்கள் ஈஸியாக நாங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணி நாங்கள் மறுபடியும் மீண்டு வந்துடுவோம் அப்படின்ட்டுருக்கிறாங்க. பொதுவாக இந்த பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எதனால் அவங்க கொண்டு வந்தாங்கன்றது வந்து ரிசர்வ் பேங்க் வந்து ஓப்பனாக சொல்லலை. ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டாங்க. இது வந்து January 15 நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம், புதுசாக நீங்கள் வாடிக்கையாளர்களை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ புதுசாக அவங்களால சேர்த்த முடியாது. அது மட்டும் இல்லாமல் இருக்கிற வாடிக்கையாளர்களுமே வந்து ஒரு பர்டிகுலர் பேங்கிங் சிஸ்டம் போல் பேங்க்கில் எப்படி அக்கௌண்ட்டில் பணம் போட்டுக்கிறோமோ அதே மாதிரி பேடிஎம்மில் பணம் போட்டு வச்சுருந்தாங்க. அதில் வந்து நம்ம வந்து இவங்க வந்து இனிமேல் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லி திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்கிறாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இவங்க ஏதோ ஒரு இடத்துல போய் பொருள் வாங்குறாங்கன்னா பொருள் வாங்கினதுக்கு உண்டான காசை கொடுக்கலாம், ஆனால் இவங்க அக்கௌண்ட்லேருந்து இன்னொருத்தர் அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவே அனுப்பணும்னா இவங்க வந்து இவங்க அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை இன்னொரு பேங்கிங்கோட ஒரு ஜாயிண்ட் போட்டு அது மூலிமா நம்ம வந்து அனுப்ப முடியும். தனிப்பட்ட முறையில் பேடிஎம்லேருந்து இன்னொரு இதுக்கு வந்து செயலிக்கு பணம் அனுப்ப இயலாதுன்னு சொல்லிட்டாங்க. சரிப்பா, இதுலேயே வந்து இன்சூரன்ஸ் போட்டவங்க, அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணம் போட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன பதில்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம்முடைய பேங்கிங் சிஸ்டமில் வராது, பேடிஎம் மணி அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தில் தான் வரும். ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. பேடிஎம் வந்து ஒரு சர்வீஸ் மட்டும் மக்களுக்கு செய்யலை, பலவிதமான சர்வீசஸ் வந்து மக்களுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு சர்வீஸ் தான் வந்து பேமெண்ட் பேங்கிங்கு ஓகேங்களா, பேடிஎம் பேமெண்ட் பேங்கிங்கு. அதில் பணம் போட்டு வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது ஆபத்து. ஸோ இதில் என்ன ஆபத்து, என்னென்ன விதிமுறைகள்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஒரு 300 ரூபா எடுத்துருக்குறாங்களாம். அதாவது 300 ரூபா ஒருத்தர்கிட்டருந்து எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமாக மக்களுக்கு தெரியலாம், ஆனால் 1 கோடி பேர்கிட்ட 300 ரூபா எடுத்தால் அது எவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ. 300 கோடி ரூபாய் ஒர்த்து, அதாவது சீட்டிங் நடந்தது உண்மை, ஆனால் அதோடைய அமௌண்ட் வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு ஒரு 200 ரூபா 300 ரூபா இந்த மாதிரி போயிருக்குது. ஆனால் ஏமாற்றப்பட்ட தொகை அப்படிங்கிறது 300 crores, அதாவது ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு தோராயமான ஒரு கணிப்பு. இந்த மாதிரிலாம் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கிட்டத்தட்ட சொல்லியிருக்கிறாங்க, அதாவது அரசல் புரசலாக சொல்லியிருக்கிறாங்க, அதிகாரப்பூர்வமாக சொல்லலை. இதெல்லாம் சொன்னதுனால தற்காலிகமாக இதெல்லாம் வந்து பேன் பண்ண வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வழக்கம் போல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் பேடிஎம்மை. பேடிஎம் வந்து உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப நம்பகமான ஒரு செயலி அப்படின்னு சொல்லி பேடிஎம்மோட சிஇஓ சொல்லியிருக்கிறாரு. இதில் வந்து யாருக்கு என்ன பாதிப்புன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபாஸ்டேக் மூலிமா பேடிஎம்மை கனெக்ட் பண்ணி பணப்பரிவர்த்தனை செஞ்சிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, ஃபோர் வீலர் ஓட்டுற டிரைவர்ஸு, அவங்களுக்கு தான் வந்து ஒரு விதமான பாதிப்பு உருவாக்கும். ஏன்னா அவங்க பேமெண்ட் பேங்கிங் அப்படிங்கிற இது மூலிமா அவங்க அக்கௌண்ட்டில் பணம் போட்டு வச்சு, பேடிஎம் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு வச்சு தான் ஃபாஸ்டேக் கூட, பேடிஎம்முக்கும் ஃபாஸ்டேக்கும் 17% ஷேர் இருக்குது ஓகேங்களா. ஷேர் மார்க்கெட்டில் 17% ஷேர் இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் வந்து கோஆப்ரேட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒத்துழைப்பின் காரணமாக இந்த மாதிரி செயல்முறை இருந்துச்சு. இவங்க வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பேடிஎம் மேலே இருக்கக்கூடிய ஒரு சில சர்வீஸை பேன் பண்ணதுனால நம்ம ஃபாஸ்டேக்கில் போட்டு வச்சிருக்கிற காசெல்லாம் வந்து பேடிஎம்மில் இருந்து அப்படியே நாம் ஒரு பேங்க்குக்கு பேங்க் யூபிஐக்கு மாற்றி தான் நம்ம யூஸ் பண்ண முடியுன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் எப்போ வரைக்குன்னா 2024 May 2024 முடியுது. அதிகபட்சம் March 15 வரைக்கும் எக்ஸ்ட்ரா கேடு அப்படிங்கிறது விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்கவுங்க எந்தெந்த அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்க பணத்தை வித்ட்ராவ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு வேறு ஒரு இதில் கூட நீங்கள் போட்டுக்க முடியும் அப்படின்னா உங்களால் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். இதெல்லாமே வந்து முன்கூட்டியே சுமாராக இப்போ இல்லை, ஒரு மாதம் முன்னாடியே January 15 வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லிட்டாங்க. கடந்த 2 நாளுக்கு முன்னாடி 3 May 2024 வந்து அதிகாரப்பூர்வமாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மக்களுக்கு தெரியப்படுத்திட்டாங்க ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சு உங்களுக்கு பயனுள்ள வகையில் நீங்கள் வந்து நடத்திக்கோங்க. சாதாரணமாக வந்து ஒரு மளிகை கடைக்கு போனாலும் சரி, ஒரு டீ கடைக்கு போனாலும் சரி, ஒரு மிகப்பெரிய சூப்பர் மாலுக்கு போனாலும் சரி, நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போனாலும் சரி, ஜங்ஷன் போனாலும் சரி, பஸ் ஸ்டாண்ட் போனாலும் சரி, ஒரு தியேட்டருக்கு போனாலும் சரி, எங்கே போனாலுமே பேடிஎம் கரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடு பார்க்கலாம். நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா கூட சரி, ஒரு சாதாரண ஒரு புக் ஸ்டாலுக்கு போனீங்கன்னா கூட பேடிஎம் கரு, அது பார்த்திங்கன்னா நம்மளோட ஒன்றா ஒன்று இணைத்து விட்ட விதமாக அந்த ஒரு சென்டென்ஸ் மட்டும்
பேடிஎம் கரோ அப்படின்னு சொல்லி நம்மளோட ஒட்டி போச்சு இல்லை. அந்த பேடிஎம்முக்கு அந்த ஒரு சோதனைகளை, இதுவும் ஒரு சோதனை. சிஇஓ விஜய் சேகர் சர்மா என்ன சொல்லியிருக்காரு, இதெல்லாம் நாங்கள் மீண்டு வந்துடும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, எல்லாம் மேலக்கிறவங்க கையில் தான் இருக்குது. நன்றி.